கௌதம் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு புதுகை பாரதியின் அன்பு வணக்கம். நலம் காக்கும் நீதி கதைகள் நம்முடைய மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி அடைய செய்யும் நல்ல நல்ல செய்திகளை மகிழ்வோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அடுத்த கதை, வாய்மைதான் மனிதர்களுக்கு உயர்வை தரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லைதான். ஆனால் அந்த வாய்மையை மனிதர்கள் மறந்து போகும் பொழுது உலகில் வாழும் மற்ற ஜீவராசிகள் மனிதர்களுக்கு பாடமாக அதனை சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்தியாவிலே ஜீவநதிகளில் ஒன்றான சரஸ்வதி நதி, இந்த நதியினுடைய ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான் ஒரு மன்னன். அவன் பெயர் பிரபஞ்சனன். இந்த பிரபஞ்சனனுக்கு வேட்டையாடுவதிலே மிகுந்த ஆர்வம் உண்டு. அதுபோல ஒரு முறை காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சென்றான். ஆர்வம் மிகுதியிலே அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளாமல் வேக வேகமாக விலங்குகளை வேட்டையாடி சென்று கொண்டே இருந்த தருணத்திலே அங்கே தூரத்திலே ஒரு மான் அமர்ந்திருப்பதை பார்த்தான். மானை வேட்டையாடுவதற்கு அவன் முடிவு செய்து வில்லிலே அம்பை தொடுத்தான். அந்த மான் அந்த நேரத்திலே தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டு இருந்தது. குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்த மானினுடைய வயிற்றில் சென்று பிரபஞ்சனன் விட்ட அம்பு தைத்தது. மான் துடிதுடித்து போனது. அதனுடைய குட்டியும் பரிதவித்து போனது. மான் உடனடியாக மன்னன் பிரபஞ்சனனை பார்த்து சொன்னது, ஒரு தாயினுடைய இந்த அவஸ்தை உனக்கு உணர வேண்டுமென்றால் அதற்கு நீ இந்த மனித உருவத்தை விட்டு நீயும் விலங்காகவே மாறிவிட வேண்டும் என்று சாபம் தந்தது. அடுத்த நொடியே மன்னனாக இருந்த பிரபஞ்சனன் ஒரு காட்டுப்புலியாக மாறிவிட்டான். காட்டுப்புலியாக மாறிய அவன் பசியோடு காடெங்கும் அலைந்து திரிந்து ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்து வந்தான். அதன் பிறகு அந்த புலிக்கு குட்டிகள் பிறந்தன. அப்படி வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. பூர்வ ஜென்மத்திலே தான் ஒரு மன்னனாக இருந்தோம், வேட்டையாடினோம், ஒரு மானை கொன்றோம், அந்த மானினுடைய சாபம்தான் தன்னை இவ்வாறு அலைய வைத்திருக்கிறது, இதையெல்லாம் அவன் மறந்து விட்டான். புலிக்கு உள்ள குணத்தோடு அவன் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு காட்டிலே ஒரு நல்ல மிகப்பெரிய பசு ஒன்று புல் மேய்ந்து கொண்டிருப்பதை இந்த பிரபஞ்சனாக இருந்து புலியாக மாறிய அந்த புலி பார்த்தது. மிகுந்த பசியோடு அந்த பசுவை அடித்து கொன்று சாப்பிட்டு விட வேண்டும் என்று முடிவு செய்து ஆக்ரோஷமாக இந்த பசுவை சென்று தாக்குவதற்கு போனது. அப்பொழுது அந்த பசு பேசியது, நில், என்ன செய்ய போகின்றாய்? எனக்கு உன்னை பார்த்த உடனேயே அடித்து கொன்றுவிட வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. பசியாகவும் இருக்கிறது, அதனால் உன்னை கொன்று சாப்பிடப் போகிறேன் என்று சொன்னது புலி. அப்பொழுது அந்த பசு, சரி, நீ பசியோடு வந்து விட்டாய், அதனால் உன்னுடைய பசியை போக்க வேண்டியது என்னுடைய கடமைதான். என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் எனக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளையெல்லாம் நான் செய்துவிட்டு வந்தால்தான் உனக்கு உணவாக முடியும் என்று சொன்னதாம் அந்த பசு. புலி சொன்னதாம், இதற்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை. இப்படியெல்லாம் என்னிடம் நீ சொல்லி என்னை ஏமாற்றி போய்விட முடியாது. நான் இந்த நொடியே உன்னை கொன்று சாப்பிடப் போகிறேன் என்று புலி மீண்டும் பெரிதாக உறுமியதாம். பசு அப்பொழுது மீண்டும் நிதானமாக பொறுமையாக சொன்னது, அப்படி இல்லை, அங்கே என்னுடைய எஜமானன் வீட்டிலே என்னுடைய பிள்ளை, அதாவது கன்றுக்குட்டி, என்னுடைய வரவிற்காக நான் வந்து பால் கொடுப்பேன் என்று பசியோடு காத்து கொண்டு இருக்கின்றது. நான் சென்று என்னுடைய குழந்தைக்கு பசியாற்றிவிட்டு மற்ற என்னுடைய உறவினர்களிடமெல்லாம், அதாவது மற்ற மாடுகளிடம் என்னுடைய குழந்தையை ஒப்படைத்து விட்டு நான் வருகிறேன் என்று சொன்னதாம். புலி மீண்டும் சொன்னது, இந்த கதையெல்லாம் என்னிடம் நடக்காது, இப்படி சொல்லிவிட்டு என்னிடமிருந்து ஓடிவிட பார்க்கிறாய் என்று சொன்னதாம். இல்லை, நான் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை மீற மாட்டேன், சத்தியமாக அதை நான் நிறைவேற்றுவேன் என்று பசு மீண்டும் அடித்து கூறியது. புலிக்கு மனதிற்குள்ளே ஒரு சின்ன மாற்றம், சரி, இந்த பசு என்னதான் செய்கிறது பார்ப்போமே, ஒருவேளை நம்மை ஏமாற்றுவது போல ஏதாவது தோன்றினால் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தானே நீ நிற்கின்றாய், நான் அங்கேயே வந்து உன்னை அடித்து கொன்று சாப்பிடுவேன் என்று இந்த புலி அதனிடம் சொன்னதாம். இந்த பசுவும் சரி என்று சொல்லிவிட்டு அதனுடைய அந்த கிராமத்தை நோக்கி சென்றது.
தன்னுடைய எஜமானன் வீட்டினுடைய அந்த மாட்டு கொட்டகையை சென்று அடைந்தது. தாயினுடைய வரவை பார்த்த உடனேயே அதனுடைய கன்றுக்குட்டி துள்ளி குதித்து ஓடி வந்து அந்த அம்மாவிடம் சென்று பால் அருந்தியது. கன்றினுடைய பசியினை முதலிலே ஆற்றியது அந்த தாய்ப்பசு. அதன் பிறகு அதை சுற்றியுள்ள அந்த உறவினர்களிடம், அதாவது மற்ற மாடுகளிடம், இது போல ஒரு புலி என்னை கொன்று சாப்பிடுவதற்காக காட்டில் காத்து கொண்டு இருக்கின்றது. அந்த புலிக்கு உணவாக நான் என்னையே தருகிறேன் என்று நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால் இன்றோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். நீங்கள் எல்லோரும் தான் இனி என்னுடைய குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டு கொண்டதாம். எல்லா பசுக்கூட்டங்களும் அதனை கேட்டு கண்ணீர் விட்டன. இது எப்படி நியாயமாகும்? நீ திரும்பி போகாதே, அந்த புலி அங்கேயே காத்து கொண்டு இருக்கட்டும். அல்லது ஊருக்குள்ளே வந்தால் மனிதர்கள் எல்லோரும் அந்த புலியை விரட்டி விடுவார்கள், அல்லது காவலாளிகளிடம் சொல்லி அந்த புலியை கொன்று விடுவார்கள். நமக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ அதனால் போகாதே என்று எல்லா பசுக்களும் சொன்னதாம். கன்றுக்குட்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் ஒன்றும் புரியவும் இல்லை. தன்னுடைய தாய் தானாக முன்வந்து சொன்ன சொல்லுக்காக உயிரை விடுவதற்கு துணிந்து நிற்கின்றாளே என்று அந்த பசுவினுடைய கன்று தாயை வினோதமாக ஆச்சரியமாக பார்த்து நின்று கொண்டே இருந்தது. எல்லோரும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து இந்த கன்றுக்குட்டிக்கு ஓரளவிற்கு விஷயம் புரிந்தது. எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த அதே நொடியிலேயே கன்றுக்குட்டி யாரிடமும் சொல்லாமல் துள்ளி குதித்து ஓடி காட்டிற்கு சென்று விட்டது. எந்த புலி அங்கே நின்று கொண்டிருந்ததோ அதே இடத்திலேயே அந்த புலி காத்து கொண்டிருந்தது. இந்த கன்றுக்குட்டி வேகமாக சென்று, என்னுடைய அம்மாவை உணவாக கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களாமே, எங்கள் அம்மாவை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள், இதோ நான் வருகின்றேன், என்னை சாப்பிட்டு உங்களுடைய பசியை ஆற்றுங்கள், என்னுடைய அம்மா ரொம்ப நல்லவர், அவர்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று இந்த கன்றுக்குட்டி சொன்னது புலியிடம். புலிக்கு இந்த கன்றுக்குட்டியை பார்த்த உடனேயே, இப்படி ஒரு சிறு பிராணியை நாம் அடித்து சாப்பிடுவதா? அதோடு மட்டுமல்ல, தன் தாயினுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக தான் ஓடி வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு தயாராக நிற்கின்றதே, இது என்ன வினோதம்? இப்படியெல்லாமா உலகத்திலே வாய்மைக்காக உயிரை துறப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த புலி ஆச்சரியத்தோடு கன்றுக்குட்டியை பார்த்து கொண்டே இருந்தது. அதே நொடியிலேயே மற்ற பசுக்கூட்டங்கள் எல்லாம் கன்றுக்குட்டியை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி வந்து அந்த இடத்தை சேர்ந்தன. அப்பொழுது அந்த பசு, எந்த பசு தன்னுடைய தன்னையே உணவாக தருகிறேன் என்று சத்தியம் செய்ததோ அந்த பசுவும் பின்னால் வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது இந்த பசுக்கூட்டங்கள் மற்றவைகள் எல்லாம் இந்த புலியிடம் சொல்கின்றன, நீ அந்த ஒரு பசுவை மட்டும் விட்டுவிடு, நாங்கள் எல்லோரும் உனக்கு உணவாக காத்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் எல்லாரையும் வேண்டுமானாலும் நீ உணவாக எடுத்துக்கொள், ஆனால் அந்த ஒரு பசுவை மட்டும் நீ விட்டுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனவாம். புலிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஒருவருக்காக ஒரு ஊரே கூட்டமே அவர்களுடைய சுற்றத்தாரே ஓடி வந்து உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறார்களே, இது என்ன அதிசயம் என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பசு வந்தது, வந்து எதிரிலே நின்றது. அப்பொழுது புலி கேட்டது, நீ யார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டது. இந்த பசு சொன்னதாம், என்னுடைய பெயர் நந்தா, நான் இந்த கிராமத்திலே இந்த ஊர் தலைவருடைய வீட்டிலே வளர்கின்றேன், என்னுடைய உறவினர்கள் தான் இவர்கள் எல்லோரும் என்று சொன்னதாம். புலிக்கு அந்த நந்தா பசுவினுடைய அந்த வார்த்தையை கேட்டவுடனேயே மனதிற்குள்ளே மின்னல் போன்ற பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்பொழுது அந்த பசு சொன்னதாம், ஒரு இல்லறத்தானுடைய கடமை என்பது வருபவர்களுக்கு உணவிட்டு அவர்களுடைய பசியை போக்குவதுதான். என்னிடம் வேறு எதுவும் சொத்துக்கள் பணம் எதுவும் இல்லை, உங்களுக்கு உணவாக தருவதற்கு வேறு பொருட்களும் இல்லை, அதனால் நான் தந்த வாக்குப்படி என்னையே உணவாக தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன், நீங்கள் என்னையே சாப்பிடுங்கள், மற்றவர்களை விட்டுவிடுங்கள் என்று நந்தா பசு கூறியது. புலிக்கு அந்த கூட்டத்தையே பார்த்த உடனேயே மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியது. இதே போல இந்த பசுவினை போலத்தானே நம்முடைய புலிக்கூட்டமும் இருக்கிறது. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் நம்முடைய குழந்தைகளும் இது போலத்தானே பரிதவித்து போகும். இந்த ஒரு நந்தா பசுவிற்காக அவர்களுடைய அந்த சுற்றமே ஓடி வந்து உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறதே, இந்த நல்ல குணத்தை நாம் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நினைத்த புலி அந்த நொடியிலேயே மனம் மாறியது.
இனி உன்னை சாப்பிடுவதற்குரிய எண்ணம் என்னை விட்டு போகிவிட்டது. நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொன்ன நொடியிலேயே புலியாக இருந்த மன்னன் பிரபஞ்சனன் அவன் சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் மன்னனாகவே மாறிவிட்டான். அந்த நேரத்திலே தர்ம தேவதை அங்கே வந்தது. தர்ம தேவதை பிரத்யக்ஷமாக எதிரிலே நின்றதை பார்த்தவுடனேயே பிரபஞ்சனன் வணங்கி அவர்களுடைய பாதத்திலே விழுந்து ஆசிர்வாதம் பெற்றான். தர்ம தேவதை சொன்னது, யார் ஒருவன் செய்த தவறை மனமுவந்து ஒப்புக்கொண்டு அந்த தவறை உணர்ந்து திருந்துகிறானோ அந்த நொடியிலேயே அவனுடைய சாபம் விலகிவிடுகிறது. நீ செய்த தவறு மானினுடைய அந்த உயிரை போக்கியது. அதற்கான தண்டனையாகத்தான் காட்டிலே புலியாக பிறந்து அவஸ்தைப்பட்டாய் இத்தனை காலமும். இப்பொழுது நம்மை போலத்தானே மற்றவர்களுக்கும் சுற்றம் குழந்தை எல்லாம் இருக்கும். நம்முடைய அந்த தவறான செயலினால் அவர்கள் எல்லோருக்கும் துன்பம் வருமே என்று நீ நினைத்து விட்டாய் அல்லவா? அந்த நொடியிலேயே உன்னுடைய தவறு திருத்தப்பட்டது. நீ சாப விமோச்சனம் பெற்றுவிட்டாய். மீண்டும் மன்னனாகவே வாழ்ந்து நல்லாட்சியை புரிவாய் என்று சொன்னதாம் தர்ம தேவதை. மற்ற எல்லா பசுக்கூட்டங்களும் தர்ம தேவதையை பார்த்து வணங்கியது. நந்தா பசு உள்ளிட்ட அனைத்து பசுக்கூட்டங்களும் முக்தி பேறு பெற்றன என்று இந்த கதை முற்று பெறுகிறது. நேயர்களே, வாய்மைக்காக தன்னுடைய உயிரையும் போக்கிக் கொள்ளும் அந்த தர்மத்தை கடைபிடிப்பார்களேயானால் அது விலங்காக இருந்தாலும் அது தேவர்களுக்கு இணையாகவே கொள்ளப்படும். அதே நேரத்திலே தன்னுடைய தவறை மனமுவந்து உணர்ந்து எவன் ஒருவன் திருந்துகின்றானோ அவனுடைய குற்றங்களும் சாபங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறுவான், அவன் மன்னிப்பை பெறுவான் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதியாகும். இது போன்ற நலம் காக்கும் நீதி கதைகளை தொடர்ந்து கேட்க குமுதம் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து காணுங்கள். நன்றி. வணக்கம்.